குருமாக்கு வதக்கிறதுக்கான காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு பூண்டு. குருமாக்கு காய்கறிகள் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி, இது எல்லாமே 100 கிராம். பட்டாணி வந்து 100 கிராம் வேக வச்சு வச்சுருக்கேன். மற்ற எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ரெண்டு ஏலக்காய் இலை, மசாலா இலை, ஒரு கப்பு தேங்காவை, 4 முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை வானலியில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது காஞ்ச உடனே இதை வதக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய், 2 பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம். வானிலையில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிக்க வச்சுருக்க மசாலா பொருட்கள்லாம் போடணும். இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய். கலர் சேஞ்ச் ஆகணுனே அரைச்சி வச்ச மசாலாவை இதில் இது 2 மினிட்ஸ் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் இதில் சேர்க்கணும். காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கு, ஏன்னா கருக்காமல் இருக்கிறதுக்காக. இது 2 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றுறோம். இந்த மிக்சியை கழுவி அப்படியே ஊற்றிடலாம், அது வீணாக்க வேணாம். தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு, போட்டு இது தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும். வெந்துட்டுருக்காய் இப்போ வெந்துச்சான்னு செக் பண்ணணும். அதுக்கு உருளைக்கிழங்கு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நசுக்கிடும், அது வெந்துடுது. இப்போ வேக வச்ச பட்டாணி இதில் சேர்க்குறோம். அரைச்சி வச்ச தேங்காய், கசகசா, முந்திரி அந்த பேஸ்ட்ரியும் இதோட சேர்க்குறோம். தேங்காய் போட்டு கொதிக்குது. இது வந்து 1-2 மினிட்ஸ் கொதித்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். இதில் மஞ்சப்பொடி சேர்க்காததுனால இது ஒயிட் கலர் குருமாவாக இருக்குது.